अपारकरणासिन्धुं ज्ञानदं सांतरूपिनं श्री चंद्रशेखर गुरुं प्रणवामी मुदान्वहं अद्वैतासव नण्बर्कल अनैवरुक्कुम् इन नमस्कारंगल इनिक्की नम्मलुडैय चैनल नालय दिनं वेल्लिक्किळमयोडु कूडिय अष्टमी तिथि वंदिरुक्कु इदिल इरंडु वगैयान पूजै मुरैगळ सोल्रें அதுல வந்து எது உங்களால் செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. ஆனால் எதை செய்தாலும் பலன் என்பது 100%க்கு 100% நிச்சயம். அதில் மட்டும் சந்தேகம் கிடையாது. முதல் பூஜை வந்து மகாலட்சுமிக்கு செய்யக்கூடிய ஒரு அற்புத பூஜை முறை. லக்ஷ்மிகளில் பார்த்தீங்கன்னா அஷ்டலக்ஷ்மிகள் இருப்பாங்க. அந்த அஷ்டலக்ஷ்மிகளுக்கும் அஷ்டமி திதி என்பது ரொம்பவே உகந்தது. பொதுவாக அம்பிகைகள் கோவில்களில் பார்த்தீங்கன்னா அஷ்டமி என்று சிறப்பான அபிஷேகங்கள் அன்னதானங்கள் எல்லாமே வந்து செய்வாங்க. அந்த விதத்தில் மகாலட்சுமி தாயார் வந்து 8 லக்ஷ்மிகளாக இருக்கிறதுனால அஷ்டமி என்று அவரை வந்து நாம் இந்த விதத்தில் பூஜை செய்யணும். இந்த ஒரு முறையை வந்து இதற்கு முன்பாகவே சொல்லியிருந்தேன். அதாவது 8 வகையான மலர்களை வந்து எடுத்துக்கணும். அது எந்த வகையாக இருந்தாலும் பரவாயில்லை, ஒவ்வொரு மலராக இருந்தாலும் பரவாயில்லை, 8 வகையான மலர்களை வந்து எடுத்துக்கணும். அடுத்து 8 விதமான நைவேத்தியங்கள். 8 வித நைவேத்தியம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முந்திரி, திராட்சை, கற்கண்டு, சர்க்கரை, வெல்லம், பால், அவல், இந்த மாதிரி 8 வகையான நைவேத்தியம். உடைத்த கல்லை வெல்லம் சேர்த்து அது ஒரு நைவேத்தியம். இது வந்து சந்தோஷி மாதா பூஜையில் வந்து இந்த உடைத்த கல்லை வெல்லத்தை சேர்த்து வந்து வைப்பாங்க. அது ஒரு, அதாவது இந்த உடைத்த கல்லையையும் வெல்லத்தையும் ஒரு நைவேத்தியமாக நாம் எடுத்துக்கணும். இந்த மாதிரி 8 வகையான நைவேத்தியத்தை எடுத்து வச்சுக்கோங்க. நாளைய தினம் காலையில் 6-7 சுக்கர ஓரையில் வந்து இந்த ஒரு பூஜையை செய்யுங்க. முடியல அப்படின்னா எந்த நேரம் வேண்டுமானாலும் நீங்கள் செய்யலாம். மகாலட்சுமி ஃபோட்டோ இருந்தாலும் பரவாயில்லை, அஷ்டலக்ஷ்மி ஃபோட்டோ இருந்தாலும் இந்த மலரை வந்து நீங்கள் வச்சுட்டு நீங்கள் எப்பொழுதும் போல வெள்ளிக்கிழமை எப்படி பூஜை செய்வீங்களோ அந்த மாதிரி செய்துட்டு இந்த 8 நைவேத்தியங்களையும் நீங்கள் வந்து வைக்கணும் மகாலட்சுமி தாயாருக்கு. வைத்துட்டு அதற்கு பிறகு அந்த நைவேத்தியத்தை நாமே வந்து எடுத்துக்கலாம். அதில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இந்த மாதிரி அஷ்டமியில் வருகின்ற வெள்ளிக்கிழமை என்று ஆரம்பித்து 8 வெள்ளிக்கிழமை செய்யலாம். அல்லது அஷ்டமியோடு கூடிய வெள்ளிக்கிழமை நாளைய தினம் இருக்குது, நாளைய தினம் கூட வந்து நீங்கள் ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை கூட வந்து நீங்கள் செய்யலாம். அடுத்து வந்து நேற்றைய தினம் 7, 8, 6 புனுகு தடவிய அந்த ஒரு பூஜையை சொல்லியிருந்தேன். அதில் வந்து சொல்லும்போது தவறுதலாக, அதாவது ஆண் பூனையினுடைய வீரியத்திலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்றது தான் கரெக்டு. ஆனால் நான் அந்த பூனைக்கு பதிலாக யானை அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லிட்டேன், ஒரு இடத்துல பூனை அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் எல்லாருமே யானையா பூனையா சரியாக சொல்லுங்கள், எங்களுக்கு புரியல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது வந்து பூனை தான். அதனால் நீங்கள் குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. கொஞ்சம் வேலை சுமையின் காரணமாக என்னால் சரியாக உங்களுக்கு சொல்ல முடியல. அதாவது கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது வந்து நமக்கு இருந்தால் தான் வீடியோ பண்ணும்போது நாம் வந்து சரியாக சொல்ல முடியும். என்னால் அதை வந்து நேற்று பண்ண முடியல. அதனால் நீங்கள் வந்து குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. பூனை தான். அடுத்த பூஜை என்ன அப்படின்னு கேட்டால், இந்த பூஜையை வந்து அவ்வளவு சுலபமாக நாம் நினைக்க முடியாது. ரொம்பவே அற்புதமான பூஜை முறை. இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஆனால் இது வந்து கண்டிப்பாக 8 வெள்ளிக்கிழமைகள் வந்து நாம் செய்யணும். ஏன் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா, நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு கூடிய அஷ்டமி வந்திருக்கு. நாளை அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் தேதி கூட சொல்லுங்கம்மா, எங்களுக்கு நாளை அப்படின்னா புரியல, நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை என்று பார்க்குறோம், அப்போ இது சனிக்கிழமையா அப்படின்னு குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வருடத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை, அதாவது 30/12/2022 அன்று நீங்கள் செய்ய வேண்டிய பூஜை இது. இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, சொர்ண ஆகர்ஷண பைரவருடைய படத்தை வீட்டில் வைத்து கொள்ளலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி வைத்து கொண்டு நீங்கள் வந்து பூஜையை செய்யணும். என்ன பூஜை அப்படின்னு கேட்டால், நாளைய தினம் 8 மணிக்கு இந்த பூஜையை செய்யலாம். நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் பைரவருக்கு மிளகு தீபம் இதெல்லாம் கோவிலில் ஏற்றுறீங்க அப்படின்னா அது தனியாக நீங்கள் ஏற்றிக்கோங்க. அதாவது மிளகு தீபம், தேங்காய் தீபம், பூசணி தீபம், பாகற்காய் தீபம், இந்த பாகற்காய் தீபம் ஏற்றி நிறைய பேர் நல்ல பலன் வந்து அடைஞ்சிருக்கிறாங்க.
அந்த மாதிரி நீங்கள் செய்துக்கங்க. இது வந்து வீட்டிலையே செய்யக்கூடிய எளிமையான பூஜை முறை. சொர்ண ஆகர்ஷண பைரவர் படம் இருந்தாலும் பரவாயில்லை, இல்லைன்னாலும் பரவாயில்லை. அதாவது 8 மணிக்கு 8 நெய்தீபங்கள் மட்டும்தான் ஏற்றணும். நாம் வந்து நெய்யை வாங்கி வச்சுக்கணும். 8 வெள்ளிக்கிழமைகள் இந்த பூஜையை செய்யணும். நாளைய தினம் அஷ்டமியோடு சேர்ந்த வெள்ளிக்கிழமை வந்திருக்கு. அஷ்டமியோடு சேர்ந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பம் செய்து தொடர்ந்து வெள்ளிக்கிழமைகள் செய்யணும். அதற்கு அஷ்டமி இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி நாம் பார்த்து ஆரம்பம் செய்து கொள்ளலாம். 8 நெய்தீபங்களை பைரவருடைய படத்திற்கு முன்பாக, அதாவது சொர்ண ஆகர்ஷண பைரவருடைய படத்திற்கு முன்பாக ஏற்றுங்க. இல்லை அப்படின்னா வெறும் தீபத்தை ஏற்றிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, படிக்க தெரிந்தவர்கள் இதை படிக்கலாம், படிக்க தெரியாதவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால், 8 தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அவல் பாயாசத்தை செய்து நைவேத்தியம் வச்சுட்டு உங்களுடைய நகைகள் அடமானத்தில் இருந்தால் அது எல்லாம் மீட்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. கடன் இருந்தால் அது அடையணும்னு வேண்டிக்கோங்க. இந்த மாதிரி 8 வெள்ளிக்கிழமைகள் செய்யலாம். ஆனால் இந்த ஸ்லோகத்தை படிக்கும்போது அதிகப்படியான பலன்கள் என்பது நமக்கு கிடைக்கும். அதாவது சொர்ண ஆகர்ஷண பைரவர் அர்ச்சனை அப்படின்னு இருக்குது. அதை வந்து 18 முறை பாராயணம் செய்யணும். கண்டிப்பாக 18 முறை பாராயணம் செய்யணும். எந்த அளவுக்கு நாம் கஷ்டப்பட்டு செய்கின்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பலன்கள் என்பது கிடைக்கும். அப்படி உங்களால் இது 18 முறை பாராயணம் செய்ய முடியல அப்படின்னா, நீங்கள் வந்து 18 முறை கேட்கலாம். ஆனால் படிப்பது சிறந்தது. ஓம் தன வைரவா போற்றி, ஓம் தத்துவ தேவா போற்றி, ஓம் தயாலா போற்றி, ஓம் தனநாதா போற்றி, ஓம் தனதேவா போற்றி, ஓம் குலதேவா போற்றி, ஓம் குருநாதா போற்றி, ஓம் குண்டலினி தேவா போற்றி, ஓம் குபேரா போற்றி, ஓம் குணக்குன்றே போற்றி, ஓம் வைரவா போற்றி, ஓம் வலம் தருவாய் போற்றி, ஓம் பற்றாத தனமே போற்றி, ஓம் வறுமையின் மருந்தே போற்றி, ஓம் வனத்துறை வாழ்வே போற்றி, ஓம் திருவுடை செல்வா போற்றி, ஓம் தினம் தினம் காப்பாய் போற்றி, ஓம் திருமண தேவா போற்றி, ஓம் திருவருள் திரண்டாய் போற்றி, ஓம் திருவடி காட்டுவாய் போற்றி, ஓம் சித்தர்கள் வாழ்வே போற்றி, ஓம் சித்தருக்கு சித்தா போற்றி, ஓம் சித்திகள் எட்டே போற்றி, ஓம் சித்தானந்த வடிவே போற்றி, ஓம் சித்திகள் முடித்தாய் போற்றி, ஓம் முழு நிலவானாய் போற்றி, ஓம் முனிவர்கள் மருந்தே போற்றி, ஓம் முடியாதன முடிப்பாய் போற்றி, ஓம் முழுதனம் தருவாய் போற்றி, ஓம் முழு நகை வைரவா போற்றி, ஓம் இரும்பை பொன்னாக்கினாய் போற்றி, ஓம் இருந்தருள் செய்ய வந்தாய் போற்றி, ஓம் இலுப்பை குடி வைரவா போற்றி, ஓம் திருப்பத்தூர் யோக வைரவா போற்றி, ஓம் காசி கால பைரவா போற்றி, ஓம் போற்றி 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 அப்படின்றத 18 முறை பாராயணம் செய்தால் பைரவர் வந்து பொற்குவியலை அருளுவார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பைரவ தந்திரம் சொல்லுது. அதனால் இதை வந்து எல்லாருமே செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு மாற்றம் ஏற்படும், அதில் சந்தேகமே கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.